ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் பிருத்திவிராஜன் அகைன் இந்த சூப்பர் கைவிட்டர் சக்சஸ் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது ஸோ நம்ம இப்போது நம்ம சேனலில் தேர்டு கண்டனடாக ஹெல்த்தை பற்றி பார்த்துட்ருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டாக இது எதுக்காண்டி பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு வெற்றியாளராக இருக்கலாம் இல்லை அப்படின்னா வெற்றியை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருக்கலாம் ஸோ இப்போ ரெண்டு பேருக்குமே வந்து உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் ஏன் அப்படின்னா ஒரு வெற்றியாளராக இருக்காங்க அப்படின்னா அவங்க தன்னுடைய வெற்றியை மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் வெற்றி நோக்கி பயணம் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருந்தால் அவங்க போகக்கூடிய பாதையில் ஹெல்த்தால் ஒரு தடையும் ஏற்படுத்தக்கூடாது ஸோ இந்த ரெண்டு ரீசனாக நம்ம முக்கியமாக சொல்கிறேன் சிம்பிளாக சொல்லப்போனோம் அப்படின்னா சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் ஸோ நம்முடைய உடல் ஆரோக்கியம் இருந்தால் மட்டுந்தான் நம்ம வந்து நம்முடைய வெற்றியை நோக்கி சரியான முறையில் பயணம் செய்ய முடியும் ஸோ அந்த வகையில் வேர்ல்டுலே குட் நியூட்ரிஷன் அண்ட் சப்ளிமெண்ட் அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்த்துட்ருக்கோம் ஸோ இந்த வகையில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நோனி ஸோ இது நிறைய பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் இது என்ன அப்படின்னா நோனா பழம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க நம்ம ஊர் சைடில் பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு மஞ்சனத்தி மரம் இருக்கும் ஸோ இந்த மஞ்ச நத்தி மரத்தில் இருக்கக்கூடிய அந்த பழம்தான் அதை நோனா பழம் சொல்லுவாங்க ஸோ இங்கிலீஷில் வந்து இதுக்கு வந்து நோனி இந்த மஞ்சனத்தி நத்தி மரத்தில் வேர் தண்டு இலை காய் பழம் எல்லாமே வந்து அதிகமாக மருத்துவ குணம் கொண்டது தான் அதிலே ஸ்பெஷலாக சொல்லப்போனே அப்படின்னா இதோட பழம் தான் வந்து அதிகமாக சத்துக்கள் உள்ளது இந்த நோனியை நான் மட்டும் ரெஃபர் பண்ணலை நம்மளுடைய முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் வந்து இதை பற்றி சொல்லியிருக்காங்க ஸோ அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா அடுத்து இதோட பெனிஃபிட் இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் என்ன அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போதை பார்ப்போம் First of all, I have come here to see how honey people look like. Honey has the most powerful anti accident properties, which protects our vital organs from deadly attack of three radicals. My best wishes to all the members of honey family for success in their mission of developing. ரைட் ஓகே சூப்பர் ஸோ இப்போது அந்த நோயை பற்றி உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஃபஸ்ட் ஆஃப் நம்ம உடல் வந்து அறுபத்தஞ்சி லட்சம் கோடி செல்களால் ஆனது இந்த செல்கள் எல்லாமே ஆரோக்கியமாக இருந்துட்டு அப்படின்னாலே நமக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது ஸோ இப்போது இந்த செல்லோட இந்த செல்களோட ஃபங்க்ஷன் இதோடய ஒர்க்கிங் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த செல்கள் வந்து டைம் வந்து ஓப்பன் க்ளோஸ் அதாவது திறந்து மூடிக்கிட்டு இருக்கோம் திறக்கும் மூடும் திறந்து திறந்து மூடிக்கிட்டே இருக்கும் ஸோ இது திறந்து திறந்து மூடுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா இந்த செல்லுக்கு போகக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் விட்டமின்ஸ் வந்து இந்த செல்லுக்குள்ளே போகும் அது போனதுக்கப்புறமா அதுக்கு அடுத்து ப்ராசஸ் என்ன நடக்குமோ அந்த ப்ராசஸ் வந்து ரெகுலராக நடக்கும் ஸோ இப்போ இது போயிட்டு அப்படின்னா ஓகே இப்போ இந்த செல் வந்து சரியாக ஓப்பன் க்ளோஸ் ஆகலை அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் செல்லுக்கு போகக்கூடிய அந்த புரோட்டினாக இருக்கட்டு விட்டமினாக இருக்கட்டு அதை சுற்றி அப்படி தேங்கிடும் தங்கி இருக்கும் ஸோ அப்படி தங்கி இருக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகும் ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கேன்சர் அப்படின்னு சொல்கிறோம் இப்போது இந்த இது ஒரு பக்கம் இருக்குது இப்போ இந்த செல்கள் வந்து கரெக்டாக அதை திறந்து திறந்து மூடுறதுக்கு அதுக்கே ஒரு சத்து வேணும் அந்த செல்லுக்கு அந்த சத்து கிடச்சிட்டு அப்படின்னா அந்த செல்கள் வந்து கரெக்டாக ஓப்பன் க்ளோஸ் திறந்து திறந்து மூட ஆரம்பிச்சிடும் ஸோ அதுக்கு போகக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் விட்டமின்ஸ் கரெக்டான முறையில் போகும் அது என்ன சத்து அப்படின்னா ஜெரோனைன் அப்படிங்கிற சத்து அந்த செல்லுக்கு கிடச்சிட்டு அப்படின்னா அந்த செல்கள் வந்து கரெக்டாக ஓப்பன் க்ளோஸ் வந்து ஆகிட்டுருக்கும் இப்போது அந்த ஜெரோனைன் அப்படிங்கிற சத்து தான் எதில் இருக்குது அப்படின்னா இந்த நோனி அப்படிங்கிறதுல இருக்குது ஸோ இந்த நோனி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணோம் நம்ம உடம்பு இருக்கக்கூடிய அறுபத்தஞ்சு லட்சம் கோடி செல்கள் எல்லாமே கரெக்டான முறையில் ஓப்பன்களோ க்ளோஸ் ஆகிட்டே இருக்கும் ஸோ அதுக்கு போகக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் விட்டமின்ஸ் எல்லாமே கரெக்டான முறையில் போகும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த செல்களுக்கு போனதுக்கு அப்புறமா அது என் அடுத்து என்ன ப்ராசஸ் நடக்கணுமோ அந்த ப்ராசஸும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் ஸோ இது மட்டும் ஸோ இது இதனால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன் ஸோ இது ஒருத்தங்க ரெகுலர் எடுத்து சாப்பிட்றதுனால அவங்களுக்கு வந்து சுவாசம் பிரச்சனைகள்லேருந்து கண்டிப்பாக க்யூர் ஆகலாம் நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம் இதில் வந்து முகப்பரு சொரி சரங்கு சொரியாசிஸ் இந்த நோய்கள் வந்து சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ஒரு பெரு ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்னு சொல்லலாம் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் முகப்பருவாக இருக்கட்டும் சொரி சரங்காக இருக்கட்டும் சொரியாசிஸ் இருக்கட்டும் இது எல்லாமே நம்ம உடம்புல வந்துட்டு அப்படின்னா தெரியும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் முகப்பரு வச்சுக்கணும் அந்த முகப்பூரை வந்து எந்த இடத்துல இருக்கோ அந்த செல்களுக்கு போகக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் விட்டமின்ஸ் வந்து கரெக்டாக போகலை அப்படின்னா அந்த இடத்துல என்னாகும் ஒரு பரு மாதிரி ஃபார்ம் ஆயிடுது ஸோ அந்த இடத்துல அந்த செல்கள் வந்து சரியாக ஓப்பன் க்ளோஸ் ஆகலை அப்படின்னா அந்த மாதிரி ஒரு பரு மாதிரி ஃபார்ம் ஆகுது ஸோ இதே தான் சேம் சொரிசரங்காக இருக்கட்டு சொரியாசீஸாக இருக்கட்டு இது எல்லாத்துக்குமே அந்த செல்களுக்கு போகக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் வந்து அதில் தடைப்பட்டு இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்குது ஸோ இதை க்யூர் பண்ணணும் அப்படின்னா நோனி எடுத்துக்கிட்டால் மட்டுந்தான் இது க்யூர் ஆகும் ஏன்னா இந்த நோனில்தான் ஜெரோனின் அப்படிங்கிற ஒரு சத்து இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் வேறு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னா அஜீரணம் வயிற்றுப்போக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க கூட எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இது வந்து சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போது வந்து இந்த நோனி நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங்கில் வந்து ஜூஸ் ஃபார்ம் கிடைக்கும் ஜூஸ் ஃபார்மில் நார்மலாக ஜூஸ் அப்படின்னாலே ஒன் ஆர் டூ வீக்கில் வந்து அது வந்து கெட்டு போகிறதுக்கு நிறையா பாசிபிள் இருக்குது ஸோ அப்படி அது கெட்டு போகலை அப்படின்னாலும் அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சில கெமிக்கல்ஸ் வந்து ஆட் பண்ணிடுவாங்க பட் நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து அந்த மாதிரி கிடையாது நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து எப்படி அப்படின்னா இந்த நோனி பழத்தை வந்து காய வச்சு அந்த காய வச்ச பவுட்ரை வந்து பவுட்ரை தான் நம்ம வந்து கொடுக்குறோம் ஸோ இந்த நோனி வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா டெஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் கொடுத்துருங்க ஸோ அந்த காண்டக்ட் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்டு உங்களுடைய ப்ளேஸ் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் இருக்கிற இடத்துல இது கிடைக்கிறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு மனிதனுக்கு வந்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ அத்துணை விஷயங்களும் நம்முடைய சேனலில் இருக்குது அதோடய லிங்க்ஸ் எல்லாமே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதையெல்லாம் பார்த்து நீங்கள் பயன்பெறுங்க தொடர்ந்து நம்ம சேனலில் இருங்க இந்த விஷயங்கள் வந்து யாருக்கு கிடச்சா நல்லா இருக்குன்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் சியோன் டால்கு